இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நாம் இருவர் நமக்கு இருவரில் மாயன் மகா இவங்களுடைய ரொமான்டிக் சீன் கண்டு இவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரித்தது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக காமிச்சாங்க. ஆனால் போன வாரம் எபிசோட், அது முந்தின எபிசோடில் கடைசியாக வந்து முடித்த இடமான ஐஸ்வர்யா கிட்டக்க முத்துராஜ் திருப்பி தவறாக நடந்துக்க பார்த்துக்கிட்ட விஷயத்தை வந்து அதுக்கப்புறம் கொண்டு போகலை. ஸோ நாளைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாயன் மகாவை பற்றி விஷயங்கள் வந்து கத்தி வந்து காயத்ரி கிட்ட சொல்கிறது, சொன்னதுக்கப்புறம் காயத்ரி வெக்கப்படுறது, ஓ அப்படியான்னு சொல்லி சந்தோஷப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி திருப்பி, ஏன்னா இப்போதைக்கு வந்து அவங்க மெயின் ஸ்டோரியாக ஐஸ்வர்யா முத்துராஜ் ஸ்டோரியை தான் ஒரு சைடில் வச்சிட்ருக்காங்க. ஸோ முத்துராஜுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையிலான அந்த ஒரு சம்பவங்கள் திருப்பி வந்து அவங்களுக்குள்ளே இருக்க சீன்ஸ், திருப்பி ஐஸ்வர்யா அந்த மாதிரி நடந்துக்காதுன்னு முத்துராஜ்கிட்ட சொல்கிறது, முத்துராஜ் திருப்பி அவரோட வேலையை காட்ட ட்ரை பண்ணுறது. ஏன்னா அவரால் வந்து என்ன வந்து நம்ம நடிக்கணும்னு ட்ரை பண்ணால், நல்லவனா நடிக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட நம்ம நல்லவனா இருந்தால் தான் கொஞ்சமாச்சு நடிக்க முடியும், நமக்கு சுத்தமாக அது வராது அப்படிங்கிறதுனால வந்து அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் வேணுனே வந்து திருப்பி வந்து சில்மிஷம் செய்ய ட்ரை பண்ணி ஐஸ்வர்யா கோவப்பட்டு இவன் வந்து சரியில்லை அப்படின்னு மனசில் நினச்சாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் அதுக்கு பதிலாக இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி, சாரி அன்றைக்கி நான் வந்து உன்னை பற்றி ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் அப்படி நடந்துருச்சு, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், உன் அனுமதி இல்லாமல் என் விரல் கூட உன் மேலப்படாது அப்படிங்கிற மாதிரி வசனம்லாம் பேசினா ஐஸ்வர்யா ஈஸியாக ஏமாறக்கூடிய ஆள், ஈஸியாக ஏமாந்துச்சே நம்ம இவனை போய் தப்பாக நினச்சிட்டமே அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ என்ன நடக்குது, ஐஸ்வர்யாவை வந்து முத்துராஜ் எப்படியாச்சும் ஏமாத்திடுவாரா? இது அதே சமயத்தில் கத்தி காயத்ரியுடைய ரொமான்ஸ் அடுத்து என்ன ஆக போகுது இந்த மாயன் மகாவோட பற்றிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் பிடிச்சிருக்கா, இதில் என்னென்ன விஷயங்கள் மாறினா நல்லாயிருக்கும், இன்னமுமே வந்து நீங்கள் வந்து கத்தி தான் வந்து அந்த ரெண்டாவது ஹீரோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சந்தோஷமாகப்படுதா, இல்லை மாயனுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வாங்க அப்படின்னு இன்னமும் நினைக்கிறீங்களா, ஒரு ட்வின்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.